கூடாது, இருந்தா வாங்கிக்கோ பேங்கோட லோனு, விஸ்வகர்மா திட்டத்துல நீ பாட்டுக்கு சேர்ந்து செயல்படுதா, அப்போ படிக்க வேண்டாமா? இந்த மாதிரி ஒரு கண்ணிய குறைவான ஆளுநர்கள் சுதந்திர இந்தியா கண்டதே கிடையாதுன்னு பேசிட்டேன். ஆமா, அதுதான் பல்லவர் கருத்து காவி போடுவாங்க. பல்லவர் வந்து மதத்தையும் சாதியும் கடுமையா சாடினார். ராகுல் அது சொந்த காசுல மாறிந்து போறாரு, மோடி யாரோட காசுல மாறிந்து போறாரு, எத்தனை தடவை போயிட்டு வந்திருக்கா 10 வருஷத்துக்கு? நம்ம வைக்கிறோம் சார், ஊதர சங்கம் ஊதி வைக்கிறோம் சார், இந்தியா கூட்டணி ஒற்றுமையா இருக்காங்க, நமக்கு நம்ம ஒற்றுமையா இருக்கணும்னு விரும்புறோம். ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு, மிஸ்டர் பிரியன் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு வந்து நம்மளோட கவர்னர் மிஸ்டர் ஆர் என் ரவி அவர் வந்து திருவள்ளுவர் தினத்தன்று திருவள்ளுவருக்கு வந்து காவி உடை போட்டு அது ஒரு பெரிய சர்ச்சை ஆயிருக்கு. இன்னைக்கு கூட நம்மளோட முதல்வர் மிஸ்டர் மு க ஸ்டாலின் வந்து ரொம்ப கடுமையாக பேசியிருக்கிறாருன்னு நீங்கள் சொன்னீங்க, நான் இன்னும் அதை பார்க்கல. ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி உங்களை இன்டர்வியூ பண்ண வந்துட்டேன். எப்படி சார், அதை எப்படி சார் பார்க்க வேண்டியது? சார், திருவள்ளுவர் வந்து எப்படி இருந்தார், அது 3ஆம் நூற்றாண்டில் இருந்தாரா, 4ஆம் நூற்றாண்டில் இருந்தாரா, நமக்கு எதுவும் தெரியாது. அவர் உருவம் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த விஷயம் திருக்குறள் என்பது நமக்கு இருக்கும், வழி வழியாக வந்திருக்கு. 1330 குறள் அந்த வாழ்வியலை போதிக்கிற ஒரு குறள், அறுத்து பால் பொருட்பால் காமத்து பால் எல்லாமே அதில் இருக்கு. நம்மளுடைய முதல் கேள்வி என்னன்னா, ஒரு துறவியா இருக்கிறவர் கண்டிப்பாக அந்த 1330 குறள் எங்கேயாவது இடத்துல ஒரு கடவுளை பத்தி குறிப்பிட்டிருக்கிறோம். ஆக்சுவலாக துறவியா இருக்கிறவர் எந்த இடத்துலையும் கடவுள், எந்த கடவுளையும் குறிப்பிடல, இறைவன்ற ஒரு வார்த்தையை சொல்றாரே தவிர, இந்த மதத்தோட கடவுள், அந்த மதத்தோட கடவுள், சமணர் கடவுளோ, சமணர் அல்லது அந்த மாதிரி எதுவுமே அவர் சொல்லல. பாயிண்ட் என்னன்னா வந்து அவர் வந்து காவி உடை போடுறதுனால எப்படி சார் அது வந்து தவறா போகும்? நீங்க நீங்க வந்து ஒரு ஒரு உடை போடுங்க, இவங்க காவி உடை போட்டு அவங்க அப்படி பாக்குறாங்க, இதுல என்ன தவறு? இல்ல, அப்படி கிடையாது, அதை அப்படி நீங்க பாக்குறாரு. அதாவது வந்து தமிழ்நாட்டுல வந்து திருவள்ளுவருக்கு ஒரு உருவம் கொடுத்தது வந்து கவர்மெண்ட் கொடுத்து வச்சிருக்கு. வேணுகோபால் சர்மா என்கிற ஓவியர் அதை வரைஞ்சாரு, அவருடைய குரலோட அடிப்படையில அதை வரைஞ்சாரு. அதாவது அவரே சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்கார்? திருவள்ளுவரே சொல்லியிருக்கார். மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம், பழித்தது ஒழித்து விடின். மழித்தலும் நீட்டலும் வேண்டா. மழித்தல் வந்து மொட்டையடிக்கிறது, நீட்டல் முடி வளர்க்கிறது. நீட்டல் வந்து இந்து துறவி பண்றது, மழித்தல்ன்றது சமண துறவிகள் பண்றது, இல்லையா? அது ரெண்டுமே வேண்டாம். உலகம் பழித்தது ஒழித்து விடின். உலகம் வந்து எதை பழிக்கிறதோ அது ஒழித்துரு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ அந்த துறவி வந்து சமண துறவியா இந்து துறவியா? மழித்தலும் நீட்டலும் வேண்டாம்னே சொல்லிட்டார் அவரு. அவர் சமணரா இந்துவா? அகர முதல ஆதி பகவன் அப்படின்ற போது ஆதி பகவன்ன்றது சமணரை குறிக்கிற ஒரு விஷயமா நிறைய பேர் சொல்றாங்க. இன்னைக்கும் திருவள்ளுவர் சமணர்ன்றதுக்கான ஆதாரங்கள் அடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, குறள்ல இருந்து எடுத்து காமிப்பாங்க. அப்போ அவர் என்ன மாதிரியான துறவின்னு தெரியாத போது நீங்க அவருக்கு பட்டையல போட்டு காவியை போடுறதுல என்ன அர்த்தம் இருக்கு? ஏன் காவி போடுறீங்கன்னா, பல்கலைக்கழகங்கள் முதற்கொண்டு எல்லாத்தையும் காவியமயமாக்கல் என்பது பாஜகவுடைய கொள்கை. அது வந்து புது கல்விக் கொள்கை மூலமா பண்றாங்க. அதனாலதான் எம்ஜிஆருக்கே காவி போட்டாங்க சார். இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி பாஜக, தமிழ்நாடு பாஜக திருவள்ளூருக்கு காவி போட்டது, அப்பவே இந்த சர்ச்சை வந்தது. அதனால வந்து ஒரு நான் என்ன சொல்றேன்னா, அரசாங்கம் அப்ரூவ் பண்ண ஒரு படம் இருக்கு. அரசாங்கம் அப்ரூவ் பண்ண ஒரு படத்தை அரசாங்கத்தில் இருக்கிற கவர்னர் பயன்படுத்த வேண்டியது அவருடைய கடமை. அது விதி இருக்கு, ஜிஓ இருக்கு. அந்த ஜிஓவை பயன்படுத்த, நீங்க காவி படத்தை பயன்படுத்தீங்கன்னா ஜிஓக்கு முரணாக மாறாக நீங்க செயல்படுவதாக அர்த்தம். அப்போ ஒரு கவர்னர் வந்து அரசாங்க விதிகளுக்கு மாறாக செயல்படுறாரா, என்ன அர்த்தம் அதுக்கு? அப்ப நீங்க பாஜகவுடைய ஊதுகூடலா? நீங்க அவங்க போடுற அதே படத்தை நீங்களும் போடுறீங்களா? அவங்களோட ஊதுகூடலா இருக்கீங்களா? அவங்களுடைய கொள்கையை பரப்புறதுக்காக வந்திருக்கீங்களா? இங்க அதுதான் செய்யறீங்க, அது வேற விஷயம். பாயிண்ட் என்னன்னா, அது மாதிரிலாம் கேள்விகள்லாம் எழுத நம்ம பாக்குறோம் நம்ம. அதனால இந்த ஆளுநர் வந்து பாஜகவுடைய இன்னொரு பிரச்சார பீரங்கியா இருக்கார். திராவிடம் காலாவதி ஆகிவிட்டது, சனாதனம் தான் வாழ்கிறது. ஆனா இவர் வந்து சனாதனவாதியாக்கிட்டார். திருவள்ளுவர் சனாதனவாதி ஆகிட்டாரு. எப்படி அவர் சனாதனவாதி? வள்ளலாரியே சனாதனவாதி ஆகிட்டார். சனாதனவாதி வள்ளலார் கருத்து காவி போடுவாங்க. வள்ளலார் வந்து மரத்தையும் சாதியும் கடுமையா சாடினார், அவரையும் சனாதனம் ஆகிட்டாங்க. யா, இவங்களுக்கு தலைவர்கள் கிடையாது சார். அதாவது பாஜகவுக்கு தலைவர்கள் கிடையாது. மற்ற கட்சியில யார் தலைவர்களை கொண்டாடுறாங்களோ, மற்ற மக்கள் யாரை தலைவர்களா கொண்டாடுறாங்களோ, மற்ற கட்சிக்காரர்கள் யாரை தலைவர்களா கொண்டாடுறாங்களோ, அந்த தலைவர்கள் தங்க தலைவர்கள் மாதிரி போட்டுருது. இப்ப சமீபத்துல அண்ணாமலை வந்து காமராஜரையும் மோடியும் ஒப்பிட்டார். ரெண்டு பேரும் மோடி வந்து காமராஜர் மாதிரினார். காமராஜருக்கும் மோடிக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது சார். அவருடைய தத்துவம் வேற, இவருடைய தத்துவம் வேற. இவர் வந்து இந்துத்துவ தத்துவம், அவர் வந்து
மத நல்லிணக்க தத்துவம் அந்த காலத்துல சுதந்திர போராட்ட தியாகியவர் கிடையாது சார். லீடர் நீ அவர் பிரதமர் ஆயிட்டதுன்னா அவர் கிங் மேக்கர், நீ வெறும் கிங் தான். அவர் ரெண்டு கிங் உருவாக்கி இருக்காரு, நீங்க வெறும் கிங் தான். உங்களை உருவாக்கினது ஆர் எஸ் எஸ் நாளைக்கு உங்களை தூக்கி போட்டாலும் இன்னொருத்தர கொண்டு அங்க உட்காரப்பாங்க. அவர் ரெண்டு பேரும் உருவாக்கினாரு, அவர் வந்து படிக்க வச்சாரு. நீங்க உங்களுடைய நோக்கம் என்ன, யாரை படிக்க வைக்க போறீங்க நீங்க? ஆனா நீங்க படிக்க வேண்டாம், விஸ்வகர்மா ஸ்கீம் எது கொண்டு வந்திருக்கீங்க? கார்பெண்டர் மகன் கார்பெண்டர், உனக்கு உதவி பண்ற நீ கார்பெண்டரா வேறு, இன்னொரு தொழில் செய்யறவன் அவனோட மகன் அவனாவே இருக்கணும், காப்பர் ஸ்மித் மகன் காப்பர் ஸ்மித்தா இருக்கணும், பிளாக் ஸ்மித்தோட மகன் பிளாக் ஸ்மித்தா இருக்கணும், அப்புறம் பீவரோட மகன் பீவராகவே இருக்கணும். அவன் படிக்க கூடாது இருந்தா வாங்கிக்கோ பேங்கோட லோனு, விஸ்வகர்மா திட்டத்துல நீ பாட்டுக்கு சேர்ந்து செயல்படுந்தா அப்ப அவன் படிக்க வேண்டாமா? அப்ப காமராஜர் படிக்க சொன்னாரு. இதே விஷயத்த அப்ப வந்து அன்னைக்கு வந்த போது குலத்தொழில் காமராஜர் கண்டம் பண்ணாரா இல்லையா? குலத்தொழில் ராஜாஜி அதை வந்து குலத்தொழில் நினைச்சு இன்ட்ரோடியூஸ் பண்ணாரா இல்லையான்றதுல எனக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கு. இருந்தாலுமே காமராஜரும் அண்ணாவும் என்ன சொன்னாங்க, அது குலத்தொழில் சொன்னாங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, விஸ்வகர்மான்ற திட்டத்துல படிக்க வேண்டாம் பா தம்பி, இந்தா நான் இப்ப பேங்க்ல உனக்கு ஃபைனான்ஸ் தரேன், நீ தச்சர் மகன் தச்சனாவே இரு, காப்பர் ஸ்மித் மகன் காப்பர் ஸ்மித்தாரு, பிளாக் ஸ்மித் மகன் பிளாக் ஸ்மித்தாரு, இது மாதிரி ஒவ்வொருத்தனோட பையனும் ஒவ்வொரு, அதே மாதிரி பீவரோட பையன் பீவராவே, நீ படிச்சு மேல முன்னுக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சொல்லலையே சார். அதாவது வந்து நீங்க விஸ்வகர்மா ஸ்கீம் சார், விஸ்வகர்மா ஸ்கீம் என்ன, அது பர்சீவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வேணும்னா பர்சீவ் பண்ணுங்க. என்ன ஆக்சுவலா ஸ்கீம் என்ன, எதுக்காக இந்த ஸ்கீம் பண்றீங்க? கார்பெண்டர் பையனுக்கு எதுக்கு கார்பெண்ட்ரி? அவன் பிஇ படிக்கூடாதா? அவன் போய் யூஎஸ்லயும் ஆஸ்திரேலியால ஒர்க் பண்ணக்கூடாதா? வி ஷுட் பி அண்டர்டேக் திஸ் ஜாப். உங்களால வேலை கொடுக்க முடியல 2 கோடி பேருக்கு, அதுக்கு இப்படி எல்லாம் பண்றதா? நீங்க இப்ப அது ப்ராமிஸ் பண்ணி தானே வந்தீங்க நீங்க? நீங்க என்னாச்சு, எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க இந்த 10 வருஷத்துல? 1 கோடி பேருக்கு வேலை கொடுத்துருப்பீங்களா? ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்குறேன் நீங்க, பெட்ரோல் விலை 70 ரூபா ஆக்குறேன் நீங்கல்ல, எங்க ஆக்கினீங்க? இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது ராமர் கோவில் எடுத்து முன்னாடி வச்சு நீங்க அரசியல் பண்றீங்கல்ல, இந்த அரசியலை மக்கள் உணர்வார்கள். உண்மையான பிரச்சனைகளை நீங்க மக்கள் முன்னாடி நினைக்கிறீங்களா சார்? உணர்வார்கள் என்று எதிர்பார்க்கிறேன், உணர்வார்கள் என்று எதிர்பார்க்கிறேன், உணர வேண்டும் என்று விரும்புகிறேன். ஓகே, பின்னாடி ரொம்ப மோசமான நிலைமைக்கு நம்ம தள்ளுமே. பட் ஆனா வந்து அப்போஷன் சரியா இல்லையே சார். அப்போஷன் சரியா இருந்தாதானே வந்து உங்களுக்கு வந்து அவரை வர முடியாம தடுக்கலாம். இவங்கதான் இவங்க இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு இருக்காங்களே, சண்டை போடுற இந்த நேரத்துல அவரு வந்துகிட்டு இருக்கிறாரு, அவரு வந்து வளர்றதை யாரும் ஸ்டாப் பண்ண முடியலையே. கரெக்ட் சார், நான் இல்லைன்னு சொல்ல வரல, நம்ம இதெல்லாம் சொல்றோம். நம்ம இந்தியா கூட்டணி குடும்ப அரசியலை விட்டு வெளியே வரணும். இந்தியா கூட்டணி ஒற்றுமையா இல்லைன்றதுக்காக ப்ரோமோட் பண்ணணும். இந்தியா கூட்டணி ஒற்றுமையா இல்லைன்றதுக்காக மோடியோட அவருடைய அந்த ஆட்சியை பத்தின விமர்சனங்களை நம்ம வைக்காத இருக்க முடியுமா? அது நிச்சயமா வைக்கணும் சார், அதை வைக்கணும். பட் இருந்தாலும் நம்ம வைக்கிறோம் சார், ஊதரசங்க ஊதி வைக்கிறோம் சார். இந்தியா கூட்டணி ஒற்றுமையா இருக்காங்க இல்லையா, நமக்கு நம்ம ஒற்றுமையா இருக்கணும்னு விரும்புறோம். ஒற்றுமையா இருக்கா அவங்க தான் பாதிக்கப்பட போறாங்க. நாளைக்கு மாநில கட்சிகள் ஒண்ணு கூட இருக்காது, காங்கிரஸ் இருக்கும், வேற எந்த மாநில கட்சிகளும் இருக்காது. நீங்க என்ன பாருங்க, சப்போஸ் 24 அப்புறம் மோடி வந்துட்டாருன்னா மம்தாவோ கெஜ்ரிவாலோ ஏன் இங்க இருக்கிற டிஎம்கே உட்பட பலருக்கு பிரச்சனைகள் வரும் சார். ஆனா காங்கிரஸ்க்கு வராது, காங்கிரஸ் ஆல் இண்டியா லெவல்ல இருக்கிற பார்ட்டி. பிஜேபி இருக்கிறவரையும் காங்கிரஸ் இருக்கும், காங்கிரஸ் இருக்கிறவரையும் பிஜேபி இருக்கும். மாநில கட்சிகள் அந்த மாதிரி இருக்குமா? அவங்களால தாங்க முடியுமா? காரச்சேர தாங்க முடியுமா? இன்னைக்கே கெஜ்ரிவால் ஓடி முடிஞ்சுட்டு இருக்காரு, எப்படி தாங்க முடியும் அவங்கள சொல்லுங்க. இந்த மாநில 4வது டைம் இன்னைக்கு வந்து இடி சம்மன் அமைச்சிருக்காங்க, அவர் திருப்பி அதனால இந்த மாநில கட்சிகள் முதல்ல தங்களுக்கு வர ஆபத்தை உணரணும். அவங்களுக்கு என்ன பயம்னா காங்கிரஸ் தயவும் வேணும், காங்கிரஸ் முக்கியத்துவம் பெறக்கூடாது. ஏன்னா காங்கிரஸ் முக்கியத்துவம் பெற்று அது கொஞ்சம் பாப்புலர் ஆயிடுச்சுன்னா அவங்க அவங்களுக்கு அடிபடும். அவங்க காங்கிரஸ் ஓட்டை பிடிச்சிதான் உட்காந்துருக்கானுங்க. மம்தாவும் கெஜ்ரிவாலும் காங்கிரஸோட ஓட்டை பிடிச்சிதான் அவங்க காங்கிரஸ் டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு அங்கே உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு இப்போ காங்கிரஸ் வளர்றதுல பயம், ஆனால் காங்கிரஸும் வேணும். பாம்பும் சாவனும் தனியும் உடையக்கூடாதுன்னா எப்படி சார் அது? காங்கிரஸோட செல்வாக்க நீங்க ஒத்துக்கணும் இல்லை நேஷனல் லெவல்ல? கஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி காங்கிரஸ் தானே இருக்கு, அப்போ அதோட கூட்டு சேர வேண்டிய நீங்க, அதுக்கு 2 சீட் தான் தருவேன், 1 சீட் தான் தருவேன். இதெல்லாம் வந்து மம்தாவுக்கு ரொம்ப அதிகமாக அதிகப்படியான பேச்சு தானே. லீடர்ஷிப் சரியில்லையே சார், அதையும் நீங்க பாக்கணும்ல. ராகுல் காந்தி வந்து ஒரு ஃபார்மிடபிள் லீடரா இல்ல, ஒரு
ஒரு மோடிக்கு எகெயின்ஸ்டா பேசுற அளவுக்கு இல்ல, எப்ப பார்த்தாலும் எடுத்தோம் கவுத்தோன்ற மாதிரி அவர் இருக்கிறாரு. ஒரு 300 வாட்டி மேல ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டாரு. எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் அதுல வந்து ஒரு தெளிவு இல்லை. அப்படிலாம் இருக்கும்போது ஏன் சார் அவங்க வந்து அவங்கள நம்பணும் அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் மார்க்கம் வருது இல்லையா? காங்கிரஸ்ல சேஞ்சஸ் பண்ணுங்க, அந்த குடும்ப அரசியல விட்டு வெளியே வாங்க அப்படின்னும் போது எல்லாருக்கும் வந்து திருப்பி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா சார்? மோடியாவது சொந்த காசுல ஃபாரின் போது, ராகுலாவது சொந்த காசுல ஃபாரின் போறாரு, மோடி யாரோட காசுல ஃபாரின் போறாரு? எத்தனை தடவை போயிட்டு வந்துருக்கா 10 வருஷத்துல? யாரு உங்க காசு என் காசுல போறாரு? மோடி அவர் சொந்த காசுல போறாரு. ஒரு வருஷத்துல எத்தனை ட்ரிப் போவாரு? யாருடைய காசு எவ்வளவு ரூபாய், கோடி ரூபாய் செலவிஞ்சிருக்கு? இதனால என்ன பயன் சொல்லுங்க? அண்டை நாடுகள் எல்லாத்தையோடையும் நம்ம விரோதம் சம்பாதிச்சுட்டு இருக்கோம். சீனாவோட பிரச்சனை, பாகிஸ்தானோட பிரச்சனை, பங்களாதேஷோட பிரச்சனை, குட்டி நாடோட மால்தீவோட பிரச்சனை, இலங்கையோட உங்களால வந்து நம்ம மீனவர்களை இன்னி நேத்து கூட பிடிச்சு போயிட்டான் 18 பேரை, உங்களால அது கூட போராடி நம்மளை விடுவிக்க முடியல. இது 2000 இப்ப கடந்த 4 வருஷத்துல மட்டும் 150 போட்டை பிடிச்சி வச்சிருக்கான் இலங்கை, அதை விடுவிக்க உங்களால முடியல. சின்ன நாடுதான் இலங்கை, உங்களால ஏன் முடியல? சுற்றி இருக்கிற எல்லா நாட்டோட நீங்க பிரச்சனை ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்காக பண்றீங்க? அப்ப உங்க ராஜதந்திரத்துல எங்க போச்சு? தமிழ்நாடுக்கு வராரு இல்லையா? வர்ற நேரத்துல வந்து இந்த ஒரு டிப் நம்மளோட முதல்வருக்கும் கவர்னருக்கும் இது தேவையா அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஏன்னா வந்து அது நடந்து முடிஞ்சு 4 ஆச்சு, பட் இருந்தாலும் கரெக்டா பிரைம் மினிஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி 4 வந்து இவர் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஒரு அடிய போடுறாரு. எப்படி சார் பார்க்க வேண்டியதா இருக்கு? மோடிக்கு வந்து மோடி அகைன் தெளிவா இருக்காரு. அதாவது சில பேர் சொல்றாங்கல்ல, ஏதோ ஒரு பிஜேபியோட நெருங்கி போயிட்டாரு, அவரை இன்வைட் பண்றாரு, போய் சந்திக்கிறாரு உதயநிதி, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா ஆன்டி மோடி ஸ்டாண்ட் எடுத்தாதான் டிஎம்கே வெற்றி வாய்ப்பு, இல்லாட்டி கிடையாது. இல்லாட்டி அது பாஜகவோட திமுக நெருங்குதுன்ற ஒரு விஷயம் வந்து அரசியல் பொருசலா இருந்து அது உண்மையா இருக்கிற பட்சத்துல, அது உண்மையா இருந்தா திமுகவுக்கு அது தற்கொலை. உண்மை மாதிரி தானே சார் தோணுது பேக்ரவுண்ட்ல? ஏன்னா வந்து இவர் போய் உதயநிதி போய் பாக்குறாரு, துரைமுருகன் மேல இருந்த மிகப்பெரிய ஒரு இடி ரைட் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுது. இப்ப நீங்க வந்து இவருக்கு வந்து பொன்முடிக்க ஒரு பேக்ரவுண்ட்ல நடக்குது அப்படின்னு இடி ரைடு, அதனால ஸ்டாப் ஆல. இடியோட ஆபீஸ்ல பிடிச்சி வச்சுட்டாரு ஒரு அங்கித் திவாரிய, அதனால ஸ்டாப் ஆயிருக்கு. அந்த அங்கித் திவாரி 20 வாங்கி மாட்டின்டான்ல, அவனை பிடிச்சதுனால ஸ்டாப் ஆயிருக்கே தவிர மத்தபடி ஒன்னும் ஸ்டாப் ஆகல. மணல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல துரைமுருகன் மாற்றதா இருந்தாரு, அது 5 கலெக்டருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க, ஹைகோர்ட் அதை நிறுத்தி வச்சிட்டான். அந்த நோட்டீஸ ஹைகோர்ட் நிறுத்திட்டான், ஸ்டாப் பண்ணிட்டான். போய் அவங்க அவங்களால ப்ரொசீட் பண்ண முடியல, யாரால இடியால ப்ரொசீட் பண்ண முடியல. அதுதான் துரைமுருகன் மேல ஆக்ஷன் எடுக்காதுக்கிறது காரணமே தவிர மத்தபடி வேற ஒன்னும் கிடையாது. பாயிண்ட் என்னன்னா, இடியே வந்து மாட்டிட்டு இருக்காங்க, அவன் ஆபீஸரே மாட்டிட்டு இருக்கான். அவன் ஆபீஸரே லஞ்சம் வாங்கி மாட்டினது மட்டும் இல்லாம, தமிழ்நாட்டுல இருக்கிற கிட்டத்தட்ட 50 ஆபீசருக்கு அந்த லஞ்சத்தை வாங்கி பகிர்ந்து கொடுத்தான்னு மெட்டீரியல் எல்லாம் டிவிஎஸ்சி எடுத்துட்டாங்க வெளியில. அதனால இப்ப அவங்க நடுங்கின்னு இங்க எதுவும் பண்ணாத இருக்கானுங்க. பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, அது வேற விஷயம். ஆனால் தற்சமயத்துக்கு அவங்க அடங்கி இருக்காங்கன்னா, அவங்களாலே ஒருத்த மாட்டின் இருக்கிறதுனால அவனை எப்படி வெளியில கொண்டு வந்து அவனை எப்படி ரிலீஸ் பண்றது, அந்த இதுல இப்போ மூழ்கி இருக்காங்களே தவிர மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, அப்படி சொல்றீங்க. பட் இருந்தால் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன், இந்த இந்த சண்டை இப்ப தேவையா? நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் வராரு, ஓரளவுக்கு கொஞ்சம் சுமூகமா அப்படியே போகலாம் இல்லையா? ஏன்னா வந்து நம்ம வந்து நம்மளோட தேவைகளை அவர்கிட்ட இருந்தா போய் வாங்க பெற வேண்டியதா இருக்கு. இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா எங்கதான் சார் முடிவு இருக்கு? இது கடத்தியில வந்து மிஸ்டர் ஸ்டாலினும் அரசியல் தானே பண்றாரு அப்படின்ற மாதிரி தானே இருக்கு இல்லையா? அப்படி இல்லை சார், அவர் இளைஞர் அணி மாநாடு 21 நடக்குது சார், அதை ஒட்டி அவர் வந்து அந்த அணியை சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு ஒரு திமுகவோட இளைஞர் அணிக்கு செய்தி கொடுக்கிறார். அதுதான் இதெல்லாம் சொல்றாரு அவர். ஆக்சுவலா அது அவர் சொல்றது இயல்பான ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து, போன வாட்டி திருச்சிக்கு பிரதமர் வந்தபோதே பிரதமர் இதுக்கே சொன்னார்ல, 100 முன்னாடி யார் யாரெல்லாம் படிக்காத ஒதுக்கப்பட்டாரோ அவர்களுக்கெல்லாம் படிப்பை கொடுத்தது நீதி கட்சி, 100 இன்னைக்கு இருக்கிற திராவிட மாடல் அரசு வந்து எல்லோருக்கும் கல்வியை கொடுக்கிறது. யாருக்கு? பிரதமரும் கவர்னரும் உட்கார்ந்துருக்கும் போது தானே பேசுறாரு. அப்ப அவங்க ரெண்டு பேரும் முகத்துல எள்ளும் குள்ளும் வெடிச்சிட்டு நம்ம பார்த்தோம். நம்ம அவங்க எதிர்க்க திராவிட மாடல் இடத்துல பேசுறாரு. அதனால நாளைக்கு அவங்க வரத பத்தி கவலைப்படல. நம்ம பாயிண்ட் என்னன்னா, அவர் தெளிவா இருக்காரு. ஆளுநர்கள் இந்த மாதிரி ஒரு கண்ணிய குறைவான ஆளுநர்கள் சுதந்திர இந்தியா கண்டதே கிடையாதுன்னு பேசிட்டாரு. ஆமா, அதுதான் அந்த அளவுக்கு மோசம் அவரு வந்து அவரு. ஆமா சார், மோசம்னா மோசம், படு மோசம். அதாவது இந்த மாதிரி எல்லாம் வந்து
திராவிடம் காலாவதியா இழுத்து சனாதனம் வாழ்ந்துருக்கு, திராவிட ஆட்சிகள் ஒன்றுமே பண்ணல, இதெல்லாம் நீ அரசியல்வாதியா, நீங்க இதுக்கு இதெல்லாம் பேசுறீங்க அனாவசியமா? உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லி எத்தனை நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு பேச்சுவார்த்தை நடத்த சொல்லி, பேச்சுவார்த்தை நடத்தின பிறகு ஒரு மசோதா பாஸ் பண்ணிருக்கீங்களா? ஒன்றும் பாஸ் பண்ணவே இல்லை. நீங்க பண்ணது தப்புன்னு 2 தடவை குட்டு வச்சுட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு. அந்த மசோதாவை ராஷ்டிரபதிக்கு ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சது தப்புன்ட்டு ஒரு குட்டு வச்சாங்க. செந்தில் பாலாஜி விஷயத்துல அவர் நீக்கிறது தப்புன்னு ஒரு குட்டு வச்சாங்க. உண்மையிலேயே நீங்க வந்து உணர்வுள்ள ஒரு ஆளா இருந்தா நீங்க ரிசைன் பண்ணிருக்கணும் ஆக்சுவலா. ஆனா நீங்க வந்து என்ன பண்றீங்க, வெக்கம் இல்லாத கண்டினியூ பண்றீங்க பதவியில. அப்போ நீங்க அரசியல் சட்டத்துக்கு எதிராக நீங்க நடந்துக்கிறீங்க. அரசியல் சட்டத்துக்கு எதிராக நடக்கும்போது நீங்க எப்படி அந்த பதவியில ஒட்டிட்டுக்கீங்க? அது அவமானமா இல்லையா உங்களுக்கு? ஆக்சுவலா கோர்ட்டே சுப்ரீம் கோர்ட்டே குட்டி வச்சிருக்காங்களா உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னைக்கு இன்டர்வியூ. ரொம்ப காரசாரமா இருந்தாலும் கவர்னர் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க சொன்ன மாதிரி 2024க்கு அப்புறம் 3வது வாட்டி வந்தார்னா அது சர்வாதிகாரத்தை நோக்கி போகலாம் அப்படின்ற ஒரு தொன்மையும் இருக்கிறது. அதில் வந்து மாற்றுக்கருத்து கிடையாது. பட் இருந்தாலும் வந்து என்ன சொல்றது, காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இல்லை, மாநில கட்சிகளும் ஒற்றுமையா இல்லை அப்படின்னும் போது வேற வழி இல்லை, இவர் தான் வருவாரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. டைம் இல்சே, இன்னொரு 3-4 மாசம் தான் இருக்கு, பார்க்கலாம் எப்படி முடிவாகுதுன்னு. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட டைமுக்கு. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். இந்த வரை நன்றி, வணக்கம் சார். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.